இருமொழிக் கொள்கை மிகவும் முக்கியமானது என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இரண்டாம் உலகத் தமிழ் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மாநாடு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரு நாட்கள் நடைபெறுகிறது. சென்னை வளர்ச்சிக் கழகத்தின் பன்னாட்டு தமிழ்மொழி மற்றும் பண்பாட்டுக் கழகமும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையமும் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துகின்றன. பல்வேறு அமர்வுகளில் வெவ்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்கின்றனர். விழாவில் பேசிய அமைச்சர் பொன்முடி, இருமொழிக் கொள்கை என்பது மிகவும் முக்கியமானது என்றார். தமிழ் எந்த அளவுக்கு தமிழின் மீது பாசம் இருக்கிற தலைவராக இருந்தால், இப்பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு திட்டத்தை துவங்கி வைத்தார் பாருங்க, தமிழ் புதல்வன். ஏன் முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன் என்று பெயர் வைக்கிறார்? தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் புதல்வன். அதாவது அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கு, தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உயர்கல்வியில் சேர்ந்தால் கொடுக்கப்படும் என்ற திட்டத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார் பாருங்கள், அதுதான் தமிழ் புதல்வன் திட்டம். தொடர்ந்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, முக ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் தமிழ் பாதுகாக்கப்படும் என்றார். இந்த மாநாடு மூலம் சொல்லும் விஷயங்களை எடுத்துக்கொண்டு பள்ளிக் கல்வித்துறை தமிழ் மொழியை உயர்த்தி பிடிக்கும் என அன்பில் மகேஷ் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தீமிதி திருவிழாவின் போது சிறுவன் ஒருவன் தீக்குண்டத்தில் விழுந்து 40 விழுக்காடு தீக்காயமடைந்தார். மாவட்டம் காட்டுக்கொள்ளை கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் சக்தி மாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு நடந்தது. கும்பாபிஷேகம் நடந்த ஓராண்டையொட்டி தீமிதி விழா ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அதே பகுதியைச் சேர்ந்த மோனிஷ் என்ற 7 வயது சிறுவன் தீக்குழியில் இறங்கிய போது நிலை தடுமாறி தீக்குண்டத்தில் விழுந்தார். உடனடியாக அவர் மீட்கப்பட்டு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சிறுவனுக்கு 40 விழுக்காடு தீக்காயம் ஏற்பட்டதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள KMC மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழித்தீர்க்க மற்றொரு கொலை நடக்கலாம் என்று உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நெருக்கமான பிரபல ரவுடி கைது செய்யப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி தீர்க்க மற்றொரு கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்த நிலையில் அவருக்கு நெருக்கமான பிரபல ரவுடி முருகேசனை தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 6 வழக்கறிஞர்கள் உட்பட 24 பேரை கைது செய்து தனிப்படை காவலர்கள் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி தீர்க்க மற்றொரு கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நெருக்கமானவரும் கூலிப்படை தலைவருமான ரவுடி முருகேசனை தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர். மடிப்பாக்கம் செல்வம், செங்குன்றம் பார்த்திபன் உள்ளிட்டவர்களின் கொலை வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி முருகேசன் தலைமறைவாக இருந்த நிலையில் தனிப்படை காவலர்களால் கைது செய்யப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நெருக்கமான தலைமறைவாக உள்ள சில ரவுடிகளையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் தரம் உயர்த்தப்பட்ட 4 மாநகராட்சிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி ஆகிய 4 நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என்று அமைச்சர் KN நேரு கடந்த ஆண்டு அறிவித்தார். அதற்கான பணிகள் நிறைவடைந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25 அதிகரித்தது. முதலில் திருவண்ணாமலை, அடுத்ததாக நாமக்கல், அடுத்ததாக புதுக்கோட்டை மாநகராட்சி, அடுத்ததாக காரைக்குடி மாநகராட்சி. இதேபோல நகராட்சி நிர்வாகத்துறையால் முடிக்கப்பட்ட 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணிகளையும் தொடங்கி வைத்த முதலமைச்சர் 1192 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். வயநாடு நிலச்சரிவு நிவாரணப் பணிகளுக்காக 15 லட்சம் ரூபாய் நிதி உதவியை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வழங்கியிருக்கிறார். வயநாட்டில் நிலச்சரிவால் கடும் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று திருமாவளவன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை திருமாவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் சந்தித்தனர். அப்போது 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிற போது, தேசிய பேரிடர் என அறிவிக்க சட்டத்தில் இடமில்லை என்று
இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் பதில் தருகிறார்கள். அப்படி என்றால் அதற்குரிய சட்டத்தில் உரிய திருத்தம் செய்து பெரும் பாதிப்புகளை, ஈடு செய்ய இயலாத பாதிப்புகளை, இயற்கை பேரிடர்களை தேசிய பேரிடர் என அறிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. கேரள மாநிலத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக் கொண்டாா்.